டிக்டாக்லயும் யூடியூப்லயும் ஃபேமஸ் ஆன உதயா 2 நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. இது அவரோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இவர் இறந்து போனதுக்கு என்னதான் காரணம், என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத முழுமையா இந்த வீடியோல பாக்கலாம். இந்த விஷயத்துல ரவுடி பேபி சூர்யா எதுக்காக எதோ சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் பாப்போம். டிக்டாக்ல நிறைய காதல் தம்பதிகள் வந்து வீடியோஸ் எல்லாம் பண்றாங்க. அதுல ரொம்ப அழகா எல்லாராலையும் ரசிக்கப்பட்டவங்க தான் உதயா சுமதி. இவங்க ரெண்டு பேரையும் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. டிக்டாக் மட்டும் கிடையாது, இவங்களுக்குன்னு தனியா ஒரு யூடியூப் சேனலையே ஆரம்பிச்சு அதுலயும் வந்து ரசிகர்கள் கூட இவங்க நேரடியா பேசி வந்தாங்க. நிறைய வீடியோக்களும் போட்டும் இவங்களோட காதல் கதைகளை பற்றியும் கல்யாணத்தை பற்றியும் நிறைய வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் இவங்களோட வாழ்க்கையில நடந்த நிறைய விஷயங்களை கூட சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அவங்க அப்லோட் பண்ணிட்டு இருக்க சமயத்துல தான் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தா டிக்டாக் உதயாக்கு திடீர்னு ஒரு அடிபட்டுருச்சு. ஒரு விபத்து காரணமா வந்து அவர் ரொம்பவே வந்து முடியாம இருக்காரு அப்படின்னு நிறைய செய்திகள் சமூக வலைதளங்கள்ல வளம் வந்துச்சு. இவர் பைக்ல போயிட்டு இருக்கும்போது பெரிய அளவுல ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. இவரோட கண்ணம் அதுக்கப்புறம் கண் இந்த பகுதியில எல்லாம் ரொம்பவே அடிபட்டுருச்சு. ரொம்பவே வந்து அடிபட்டதுனால எழுந்திருக்க முடியாம அவ்வளோ வேதனைப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இவரை தேவதாஸ் அப்படிங்கிற ஒரு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்துச்சு, உதயா வந்து கோமால இருக்காரு, அவருக்கு வந்து நினைவுகள் திரும்ப கொஞ்ச நாள் ஆகும், வீட்டுக்கு போனா சீக்கிரமா அவரு நினைவுக்கு திரும்பிடுவாரு அப்படின்னு சுமதி வந்து சொன்னாங்க. முதுகுத்தண்டு கால் இப்படி எல்லா இடங்கள்லயும் இவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருந்ததாகவும் சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு 10-15 லட்சம் வரைக்கும் இவங்க குடும்பத்தார்களே அவ்வளவு செலவு பண்ணி அவரை பார்த்திருக்காங்க. இதுக்கு மேல அவங்களுக்கு வந்து ரொம்பவே பொருளாதார சிக்கல் ஏற்பட்டதுனால எல்லார்கிட்டையும் கொஞ்சம் உதவி கேட்டிருந்தாங்க. அதுக்கும் ரசிகர்கள் எல்லாம் நிறைய அளவுல உதவி செய்தாங்க. நிறைய பேர் வந்து பண உதவி எல்லாம் செய்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல எந்த ஒரு முன்னேற்றமும் தெரியல அப்படின்னு வேளமான ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அவரை கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்கேயும் அவருக்கு சிகிச்சை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அங்க கொஞ்சம் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனால கொஞ்சம் நல்லாவே முன்னேற்றம் இருந்ததாகவும் சொல்லியிருந்தாங்க. உதயா வந்து கியூர் ஆயிட்டு தான் வராரு அப்படின்னு சுமதியோ ரொம்பவே சந்தோஷமா வீடியோஸும் போட்டிருந்தாங்க. சீக்கிரமா உங்க கூட நானும் உதயாவும் சேர்ந்து வீடியோ போடுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. உங்க எல்லாரோட உதவிக்கு ரொம்ப நன்றி. நீங்க இல்லைனா இப்ப உதயா வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்து நல்லா இருக்க முடியாது. இப்ப அவரு கியூர் ஆயிட்டு வராரு, அவரு பக்கத்துல போய் பேசினா கையெல்லாம் அசைக்கிறாரு பேசுறாரு, இந்த மாதிரி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. எல்லாமே ரொம்பவே நார்மலா இருந்துச்சு. உதவி செய்த எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி, சீக்கிரமா வந்துட்டு உதயா குணமாயிரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தாங்க. இந்த சமயத்துலதான் இப்ப ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஜனவரி 31 பார்த்தா திடீர்னு இவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. ரொம்பவே வந்து டேஞ்சரா இருக்கிறதுனால வேற ஒரு மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போய் பாருங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் தான் உதயம் வந்து இறந்துட்டாரு, அவருக்கு வந்துட்டு பல்ஸ் சுத்தமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனையில சொல்லிட்டாங்க. இப்ப இவங்க ரொம்பவே வந்து சோகத்துல இருக்க சமயத்துல இதை வச்சு ரவுடி பேபி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பணம் மட்டும் மக்கள் கிட்ட கேட்க தெரிஞ்சதுல உதயம் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்ல தெரியாதா, அந்த மாதிரி சில வார்த்தைகள் எல்லாம் சொல்லி வீடியோ போட்டிருந்தாங்க. எது எப்படியோ இந்த நேரத்துல அவங்க குடும்பம் ரொம்பவே சோகத்துல இருக்காங்க. இந்த நேரத்துல அதெல்லாம் எதுவுமே பேசாம அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி வந்தா ரொம்பவே நல்லது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ பகிர்ந்துக்கங்க.